எங்க வீட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரோம். தண்ணிக்காக அங்கங்க லாரி தண்ணி அங்கங்க கிடைக்கிற இடத்துல காசு கொடுத்து வாங்குறோம். ஒரு குடம் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறோம். அரசாங்கத்தில இருந்து வர தண்ணியே வந்து 10 குடம் தண்ணி இருக்கும். அதுல எப்படி குளிக்க முடியும், சாப்பாடு பண்ண முடியும், எப்படி இது பண்ண முடியும், எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த அரசாங்கம் தான் எதனா நடவடிக்கை எடுக்கணும். அதனால இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா முதல்ல நிறைய பிளாட்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது. சென்னை சுற்றி எல்லாம் கிராம பக்கம் போட அனுப்பிடணும். சென்னையில் இப்போ இன்னும் 2 வருஷமாச்சு மழை பெஞ்சு ரொம்ப சூடாக இருக்குது உடம்பெல்லாம். சென்னையில் பாவம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் சொல்ல முடியும். பாவம் பண்ணியிருக்காங்க, அதான் மழை வரல. கோடைக்கால மழை வரல வரல எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க? மழை வரலன்னு தெரியும். மழை வராதுக்கு அல்டர்னேட்டிவ் என்னவோ அதை நம்ம பண்ணணும். ஷிரடி சத்யசாய் பிலிம்ஸ் பி நாகராஜா பெருமையுடன் வழங்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் வாணிஸ்ரீ நடித்த வசந்த மாளிகை June 21 முதல் தமிழகம் முழுவதும். இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு கடைசியில கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அளித்து ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ணுங்க. தண்ணி கஷ்டம். ஒரு தவளை தண்ணி 35 ரூபா கொடுத்து ஒரு மெட்ரோ இது வாங்குறோம், ஃபில்டர் வாட்ரு. எங்கேருந்து போத்தா 50 ரூபா விற்கிறாங்க, தர கூட மாட்டாங்க. அது கூட தண்ணி கஷ்டம், ரொம்ப கஷ்டமாகுது. 3rd மணி 2nd மணி இப்போ தரத்துக்கு கிடையாது. ஃபில்டர் வாட்ரு வாங்குறதே ரொம்ப கஷ்டமாகுது. தண்ணி ஃபில்டர் பண்ணி வாங்கி குடிக்கிற 50,000 ரூபா கொடுத்து செலவு பண்ணி போடுறோம், அதுக்கும் தண்ணி கிடைக்கல. போர் தண்ணியாவது கிடைக்குன்னா பூமியில தண்ணி இல்லை. தண்ணியால ரொம்ப பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். வீட்டில் குளிக்க முடியல, சமையல் பண்ண முடியல, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. தண்ணி பிரச்சனை ஓவராக இருக்குது. மழையில் ஒரு வாரம் 10 நாள் ஆச்சுன்னா தண்ணி பிரச்சனை தாராளமாக தீர்ந்துடும். மெட்ரோ வாட்டரில் சாக்கடை தண்ணி கலந்து வந்துருச்சு, அப்புறம் இப்போ அதை கிளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி வருது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரோம். தண்ணிக்காக அங்கங்கே லாரி தண்ணி அங்கங்கே எங்கே கிடைக்கிற இடத்துல காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். ஒரு குடம் 10 ரூபா 20 ரூபான்னு வாங்குறோம். தண்ணி கார்பரேஷன் வாட்டர் வந்து 3 மாசமாக வர்றதில்ல. போர்வெல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். போர்வெல்ல வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அடிவை மடிமட்டத்துக்கு கீழே போடணும், அந்த வாட்டர் நம்ம கிடைக்கல. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு 10 குடம் தண்ணி தான் வருது. அரசாங்கத்துலேருந்து வர தண்ணியே வந்து 10 குடம் தண்ணி இருக்கும். அதில் எப்படி குளிக்க முடியும், சாப்பாடு பண்ண முடியும், எப்படி இது பண்ண முடியும், எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த அரசாங்கம் தான் எதனா நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டினா இந்த அரசாங்கம் வேணாம். ஸ்கூல்ல ஒரு நாள் விட்டு தான் குளிச்சுட்டு போகிறோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்லேயே போர் போடுறாங்க, ஸ்கூல்லேயும் தண்ணி வர மாட்டேங்குது. அப்புறம் பாத்ரூம் போனா இப்படிதான் தண்ணி ஊத்துறது. குடிக்க தண்ணி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லா ஏரியிலும் பிளாட் போட்டு வீடு கட்டிடுறானுங்க. வேலைக்கு போறது விட்டு நைட் வரும், நைட்டு 9 மணிக்கு வரும். 9 மணிக்கு வந்து தண்ணிக்கு போவோமா, இங்க பண்ணுவோமா, குழந்தைங்களை பார்த்து போமா, என்ன பண்ணிப்போம்? எல்லாத்துக்குமே தண்ணி கஷ்டம் அதிகமாக. சாப்பாடு கூட செய்ய முடியாது போகுது. என்னதான் பண்றதுல இதால சாப்பாடு விலை ஏறும், ரைஸ் விலை ஏறும், அரிசி விலை ஏறும், தோசை டிஃபன் எல்லாமே ஏறும். எங்க ஏரியெல்லாம் சுத்தமா குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை. ஒரு கேன் 30 ரூபா 40 ரூபா விற்கிறாங்க. சுத்தமாக தண்ணியே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்து ஸ்டேட்லலாம் நதி இணைப்புன்னு சொல்லி ஆந்திரா சிஎம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் அவர் எதுக்காரா கூட தெரியல. எடப்பாடி சார் என்னதான் பண்ணுறாரு? முதலமைச்சர் சொல்லுங்க, தண்ணி இல்லாமல் கஷ்டம். எப்படி இருந்தாலும் தண்ணி வாங்கி கொடுத்து தான் ஆனால் அவர் தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லாமே செய்யணும். எங்கே இருந்தாலும் வாங்கிக்கணும். காவேரி நீருக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும், ஆந்திராவில் ரெடி பண்ணிக்கணும். எல்லாம் எடப்பாடி சார் தான் செய்யணும். எடப்பாடி முதலமைச்சர் எதுக்கு இருக்காரு அவர்? ஏங்க ஒரு சம்மருங்க நம்ம தண்ணியில் கஷ்டம் தாங்க. ஒரு சம்மருக்கும் நமக்கு தண்ணிக்கு கஷ்டம்தான். மழை வந்திருந்தால் கொஞ்சம் வந்து தண்ணி ஸ்டாக்னேட் ஆகிருக்கும், கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஏறிருக்கும், நம்ம தண்ணி யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணாங்க, எல்லாத்துலேயும் கான்க்ரீட் போட்டாங்க. கான்க்ரீட் போடாமல் தண்ணி வந்து கிரவுண்டில் வந்து ஸ்டாக்னேட் ஆகலை, அப்படியே வழிஞ்சு போய் காவாலில் போய் வாட்டர் ட்ரெயினில் போயிட்டு கூவில் போய் கலந்து போகுது. தண்ணியால்தான் எதுவுமே இல்லைங்க. இன்டர்வியூ போக முடியல, நானும் பிஇ கிராஜுவேட் முடிச்சுட்டு கிளம்பவே முடியல. வீட்டிலேயுமே தண்ணியே வரல. தண்ணி பிடிக்கிறதுக்கே ஒரு 1 hour 2 hour ஆகுது. இதனாலேயே ஃபுல்லாக வெளியே குட குடமாக எடுத்துகிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். கேனில் எங்கே போனாலும் வாட்டர் கேன் பிடிக்கிற இடத்துல கூட தண்ணியே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்னு ஒன்று பண்ணாங்க. எத்தனை வீட்டில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வந்து கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க? இப்போ என் வீட்டில் நான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா என் வீட்டில் மழை வருதுன்னா அந்த மழை ஃபுல்லாக வந்து ஒரு பழைய கிணறு இருந்தது, அந்த கிணறு அப்படியே ஸ்டாக்னேட் பண்ணி விட்டுட்டேன் நான். ஸோ அதை வந்து கிரவுண்டில் போயிட்டு ஏதோ ஓரளவுக்கு தண்ணி எனக்கு சப்ளை ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸ்டாம் வாட்டர் சும்மா போட்டான், அவ்வளோதான். கார்பரேஷன் போட சொல்லி சின்ன வச்சு போட்டான், ஆனால் வந்து ஒரு ப்ராப்பராக எவனும் நிறைய பேர் போடலை. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 4 days once இல்லை 5 days once கார்பரேஷன் வாட்டர் வந்துட்டு குடிக்கிற தண்ணி கொடுக்குறாங்க வீட்டில். ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு குடிக்கிற தண்ணியை வந்து சேமித்து வச்சு 5 நாளைக்கு ஒருத்தர் 6 நாளைக்கு வந்து சேமித்து வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது 3 months பிஃபோர். பட் இப்போது மார்னிங் 2 hours ஈவினிங் 2 hoursாக வந்து தண்ணி கிடைக்குது பிகாஸ் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது தண்ணி பிரச்சனை. ஏன்னா வந்து துணி துவைக்கிறதா இருந்தாலும் ஒரு உப்பு தண்ணியில் தான் துவைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குடிக்கிறதா இருந்தால் கூட 2 நாளைக்கு ஒரு தடவை குடிக்க வேண்டியதாக இருக்குது. சாதா குடிக்கிற தண்ணி கூட ஒரு கேன் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. தண்ணி இல்லாமல் மார்னிங் கரெக்டாக ஆஃபீஸ்க்கு போக முடியாது. ஏன்னா மார்னிங் எங்களுக்கு வந்து 2 hours தான் தண்ணி கிடைக்கும். மார்னிங் 6 to 8 தான் கிடைக்கும்.
எட்டு மணிக்கு மேலே போனால் வாட்டர் கிடைக்காது. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 to 8 தான் தண்ணி கிடைக்கும், அதுக்கு மேலே வாட்டர் கிடைக்காது. மோடியும் சரி, எடப்பாடி சரி, ஓபிஎஸும் சரி, என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, ஏசி காரில் வராங்க, ஆக்வாஃபினால் குளிப்பாங்களாம் கொள்வாங்களாம். நம்ம மட்டும் என்னென்னா கார்ப்பரேஷனில் கவர்மெண்ட்டில் தண்ணி கூட வர முடியாத அளவுக்கு, நம்ம குளிக்கிறது கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அவங்க ஆக்வாஃபினால் தான் குளிப்பாங்களாம், அக்கா தண்ணியில் தான் குடிப்பாங்களாம். வாட்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணலை, நம்ம கவர்மெண்ட் பண்ணலை அப்படின்றத எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். எஸ் அப்கோர்ஸ் கவர்மெண்ட் இதை பண்ணலை, ஆனால் வந்துட்டு அஸ் இண்டிவிஜுவலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சா நம்மளாலே சில வழிகள் பண்ண முடியும் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. அதில் ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மழைநீர் சேகரிப்பு திட்டம். இது வந்துட்டு ஒரு நல்ல திட்டம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. பட் இப்போ வந்துட்டு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயும் மழை பெய்யும்போது மழைநீரை சேகரிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் நம்ம ஃபியூச்சர்ட்டிக்காக யோசித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கு நம்ம பண்ண முடியும். நிறைய மரம் வளர்க்கலாம், அவங்க வீட்டு பக்கத்தில் நிறைய மரம் வளர்க்கலாம், மரம் வளர்த்துட்டு மழையை நம்ம பெற முடியும். அப்படி மழை பெய்யும்போது அதை வந்து சேமிக்க முடியும். சென்னையில் பெய்யணும், 2 வருஷம் ஆச்சு மழை பெஞ்சு, ரொம்ப சூடாக இருக்குது உடம்பெல்லாம். சென்னையில் மழை பெய்யுமா பெய்யாதான் தெரியல, ஆனால் வெயில் மட்டும்தான் நல்லா அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 14 நாளாக தண்ணியே இல்லை, இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு மழை வந்தால் நல்லாயிருக்கும், சீரியஸாக எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது, ஆனால் சென்னையில் ஒரு மழை பெய்ய மாட்டேங்குது. இவன் நிறைய பேர் அயோக்கிறானுங்க, அதிலும் மழை பெய்யவே பெய்யாது. சென்னையில் பெய்யலன்னா இங்கே ரொம்ப அட்டுழிய அநியாயம் நடக்குது, அதனால தான் பெய்ய மாட்டேங்குது. நம்ம தள்ள எழுதி தான் நடக்கும். சென்னையில் பாவம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் சொல்ல முடியும். பாவம் பண்ணியிருக்காங்க, அதான் மழை வரல. அது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்ட பிறகு எப்படி சார் வரும்? கோடைக்கால மழை வரல வரலன்னு எவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க? மழை வரலன்னு தெரியும், மழை வராதுக்கு அல்டர்னேட்டிவ் என்னவோ அதை நம்ம பண்ணணும். அதுதான் இப்போ ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நதிநீர் பிணைப்பு தான் பெஸ்ட்டு. இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட நதிநீர் பிணைப்பு பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுவோம்ல, நம்ம வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும், சோக் பிட்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி ரெயின் வரும்போது இந்த வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்ம ஒரே வழி, வேறு ஆப்ஷனே கிடையாது. மழைநீரை சேகரித்து ஒட்டி அது மாதிரி நம்ம வர மழை பெய்கிறத நம்ம சேவ் பண்ணலாம். நம்மளால் என்ன முடியுமோ அதை சேவ் பண்ணலாம். நம்மளால் பார்த்து சீக்கிரமாக யூஸ் பண்ண வேண்டியதான் தண்ணியை, இருக்கிற தண்ணியை. ட்ரீஸ் எல்லாருமே ஏன்னா அதை பிளான் பண்ணுறது அது நம்ம கடமை. அது வந்து ஸோ அதை நம்ம ஒழுங்காக பண்ணாலே நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஏரி குளம் கண்பா இதெல்லாம் தூர்வாரி தான் இந்த பிரச்சனை வந்திருக்காது. மெயினாக அது பண்ணணும். இவன் வந்து இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணணும். அது அது பண்ணால் தான் வந்து இன் ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டி வராமல் இருக்கும். தண்ணிக்கான இப்போ எல்லாம் இருக்கிற வந்து இப்போ மும்பையில் இருக்கிற மாதிரி இங்கேயே ஒரு டேங்கு சிட்டிலேயே டேங்க் பெரிய டேங்காக வச்சு அடிக்கடி அதை வந்து தூர்வார சொல்கிறாங்களே அந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்து ஒரு ஒரு 6 மந்த்ஸும் வந்து எல்லாமே போய் அவங்க அபிஷியலோ இப்போ பொலிட்டிஷியனோ போய் இதை ஆய்வு பண்ணால் தான் நம்ம இந்த வாட்டர் ஸ்கேர்சிட்டியை நம்ம தவிர்க்கலாம். எவ்வளோக்கெவ்வளோ மோஸ்ட்டாக நம்ம வந்து வாட்டர் சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் நல்லது, சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. கடலில் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்துட வேண்டியதான், அதான் லாஸ்ட் சொல்யூஷன். மழை பெய்கிற வரைக்கும், மழை பெஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகிடும். நீரை பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூஞ்சி கிளம்போது டேப்பை திறந்து விட்டுறக்கூடாது, ஒரு மக்கில் பிடிச்சி வச்சு அதை மூஞ்சி கழுவணும். இப்போ ப்ரஷ் பண்ணுறாங்க, டேப்பை திறந்து விட்றாங்க, அப்படியே தண்ணி போயிட்டு அது வேஸ்டாக போகுது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நாம் நம்ம வந்து விழிப்புணர்வு உண்டேற்றி மற்றவங்களும் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் சொன்னால் இவன் என்னடா சொல்கிறது நம்மளே அப்படின்னு கேட்பான், ஆனால் அவன் பைத்தியக்காரன். நம்ம நல்லது தான் சொல்கிறோம். நம்ம சொல்ல 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 தான் பழக பழக தான் எல்லாமே பழகுது போகுது இல்லையா? அது மாதிரி நம்ம பழக வைக்கணும் அவங்கள. வசந்த மாளிகை டிக்கெட் கான்டெஸ்டிற்கான 4வது கேள்வி. வசந்த மாளிகை தமிழகத்தில் அதிக நாட்கள் ஓடிய ஊர் எது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சரியாக பதிலளிக்கும் 35 பேருக்கு குலுக்கல் முறையில் இலவச டிக்கெட் வழங்கப்படும்.